ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதெல்லாம் உண்மையாக இருக்காது அப்படின்னு நம்ம மூளை சொன்னாலும், இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்க வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏலியன். இதெல்லாம் உண்மையா, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பல பேர் மனசில் ஓடும். 500 வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட ஒரு பெரிய கோடு வந்து ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் நிப்பாட்டுறதுக்காக வரையப்பட்டது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? 16ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்ட ஒரு ஓவியத்தில் வந்து ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் என அழைக்கப்படும் யூஎஃப்ஓவும் வரையப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் யாராச்சும் நம்புவீங்களா? இது மாதிரி ஆச்சரியமூட்டும் பல விஷயங்களை இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாக சோலார் சிஸ்டம் பற்றியும், பூமியில் எப்படி உயிரினம் தோன்றியது, அதுலேருந்து மனுஷன் எப்படி வந்தான் அப்படின்னு பல விஷயம் நம்ம கேட்டிருப்போம். இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 13.8 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன புள்ளியில் ஏற்படுற பிக் பேன்லேருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம கேலக்சியில் மொத்தம் எத்தனை பிளானட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 100 பில்லியன் பிளானட்ஸ் இருக்குது. நம்ம பூமியில் உயிரினம் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி வந்து ஒரு ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்குது. என்னடா இவன் ஏலியனை பற்றி பேசாமல் சோலார் சிஸ்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு தானே பார்க்குறீங்க? சம்மந்தம் இருக்குது. 100 பில்லியன் பிளானட்ஸில் நம்ம எர்த்து மட்டும்தான் ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போது நம்ம பிளானட்ஸில் உயிரினம் வாழ்கிற மாதிரி மற்ற பிளானட்ஸையும் வாழ்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு நம்ம ஈஸியாக பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். பல வருஷத்துக்கு முன்னாடியே ஏலியன்ஸ் நம்ம பூமிக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. பேர் அடையாளம் தெரியாத ஒருவர் 16ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்ட மனோடா படத்தில் அடையாளம் தெரியாத ஏதோ ஒன்றை பார்க்குறாங்க. பின்பு பல ஆராய்ச்சிக்கு அப்புறம் அந்த படத்தில் இருக்கிறது யூஎஃப்ஓ, அதாவது ஏலியனோட பறக்கும் தட்டு அப்படின்னு சொன்னாங்க. அந்த படத்தில் உள்ளது எதிர்ச்சியாக வரையப்பட்டதா, இல்லை உண்மையிலேயே ஏலியன்ஸ் வந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் வரைஞ்சதா அப்படிங்கிறது புரியாத புதிதாக தான் இருக்குது. தெற்கு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பாலைவனத்தில் 1500 வருஷத்துக்கு முன்னாடி வரையப்பட்ட நாஸ்கா கோடுகள். இந்த நாஸ்கா கோடு வானத்திலிருந்து பார்த்தா மட்டும்தான் தெரியுமா, கீழேருந்து பார்த்தா தெரியாதான். இந்த நாஸ்கா லைன்ஸ் ஏலியன்ஸ் அவங்க யூஎஃப்ஓவை லேண்ட் பண்ணுறதுக்கான ஹெலிபேடாக யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கிபி 440ஆம் ஆண்டில் தான் கிரேக்கத்தில் முதலாக பறக்கும் தட்டை பார்த்ததா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1954 நம்ம இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் மண்பூர் என்ற இடத்துல பார்த்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அக்டோபர் 6ஆம் தேதி 1995 தான் 51 பிரகாசி B அப்படிங்கிற வேற்றுக்கிரகம் கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கப்புறம் 25 வருஷத்தில் 1158 எக்ஸ்பிளானட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. டைம் ஃபார் சேலஞ்ச், த ஃபியூச்சர் இஸ் இனிவபிள் கிரீன் பிளேஸ். மனுஷனாக பிறந்த எல்லாருமே கற்பனையிலையும் நெஜத்திலையும் ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏலியனை பார்க்கறதுக்கும் டைம் டிராவல் பண்ணுறதுக்கும் தான். இதெல்லாம் உண்மையாகுமா இல்லை கற்பனையாகவே போயிடுமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.